இன்றைய நாள் மே இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினான்காம் திருநாள் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி சதுர்த்தி திதி பூராட நட்சத்திரங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்ரன் தன்னுடைய வீட்டிலேயே பலமாக உட்கார்ந்துருக்கார் ஆனால் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிக்கப்படுது அது ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிது கொஞ்சோண்டு காலையிலேயே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மனசுக்கு நிம்மதி தரும் என்ன கொஞ்சம் செலவு அதிகமாக பண்ணுவீங்க ஓஹோங்கிற மாதிரி செலவு பண்ணுவீங்க அடி ஒன்று இருக்கும் அது பத்தாதுன்னு இன்னொன்று வேறு வாங்குவீங்க ஒரு ஹெட்செட் பத்தாதுன்னு இன்னொரு ஹெட்செட் ஒரு ஏசி பத்தாதுன்னு இன்னொன்று ஒரு ஏர்கூலர் இந்த மாதிரிலாம் எதாவது ஒரு புதுசாக ஜிபிக்கெலாம் பண்ணுவீங்க அதனால் வீட்டில் தேவையில்லாமல் திட்டுலாம் வாங்குவீங்க அது பெருசாக கண்டுக்காதீங்க சாதாரணமான விஷயம் திட்டு வாங்குறதுங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது திட்டு வாங்கினால் உங்க கர்மா நிவர்த்தி ஆகிறது அவ்வளவுதான் அதான் பயப்படாதீங்க ஜாலியா இருங்க மேஷ ராசியில மேஷ லக்னம் சார்ந்தன பர்களுக்கு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்ய ஸ்தானத்துல சுக்ரனுடைய நட்சத்திரத்துல என்ற நாள் சந்திரன் பிரயாணம் பண்ணி இருக்கார் அந்த சுக்கிரன் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கிறனால இந்த நாள் நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் தூரதேச பிரயாணங்களுக்கு சென்று வருவீர்கள் சுக்ரன் என்ற நட்சத்திரம் சூரியன்னா கண்டிப்பா பாஸ்டனுக்கு போவீங்க யூகே போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கப்படுது கோவில் கும்பாபிஷேகங்களுக்கு சென்று வருவீர்கள் ஒரு அம்மன் கோவிலுக்கு நீங்கள் தலைமை தாங்கி பல காரியங்களை செய்ய போறீர்கள் வீட்டில் பெண் குழந்த பிறக்கும் உங்கள் வீட்டுக்கு மருமக வரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் சூப்பராக இருக்குது ஆரோக்கியம் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த நாளில் வந்து நீங்கள் பொண்ணுலாம் பார்க்குறீங்க இல்லை பையனை பார்க்குறீங்கன்னா அந்த பையன் இல்லை அந்த பொண்ணு கண்டிப்பாக கன்ஃபார்ம் மன பொருத்தம் பயங்கரமாக இருக்கும் அந்த பொண்ணுடைய பெயர் விஜயலட்சுமி அப்படிங்கக்கூடிய பேர்ல பொண்ணு வருவாங்க இன்றைக்கு நாள் ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோடீஸ்வர யோகம் இன்றைய நாள்ல இருந்து ஆரம்பிக்கப்படுது ஏன்னு சொன்னா குரு சுக்கரன் சூரியன் மூணுமே சேர்ந்து இருக்கிறது சூரியனுடைய நட்சத்திரத்தின் மேல்தான் சுக்கிரன் பிரயாணம் பண்றார் அந்த சுக்கரன் உங்க ராசிநாதர் உங்க ராசிலேயே இருக்கார் நிறைய சுபகாரியங்களுக்கு நல்ல காரியங்களுக்குலாம் நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்னதான் உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு சொன்னாலும் திடீர் பண வரவுகள் ஏராளமா இருக்கும் அதனால பயப்படாதீங்க குழந்தைகிட்ட பேசும் பொழுது லேடிஸ் கிட்ட பேசும் பொழுது மட்டும் கவனமா இருந்தா போறோம் இந்த நாள் எல்லாத்துலயுமே உங்களுக்கு பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர் ஏழாம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம் மட்டும் கிடையாது குழந்தைகள் யாராவது இடத்துக்கு போயிட்டு வருவது நிறைய பேருடைய வீட்டில் அம்மா அப்பாவுக்கு வேலை இருக்கும் அவங்க வந்து குழந்தைகளோட உட்கார முடியாது குழந்தைகிட்ட மனசு விட்டு பேச முடியாது அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைய நாள் நல்ல ஒரு பிரயாணம் ஒரு எக்ஸ்கர்ஷன் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நிறைய பேருக்கு போய்ட்டு வருவீங்க அது பாட்டி வீட்டுக்கு தாத்தா வீட்டுக்கு நல்ல இடத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க அதனால் குழந்தைகளோடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகள் புதுசாக எதாவது கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரத்தில் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்து நபர்களுக்கு செக் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான இமெயில் ஆஃபர் லெட்டர் இதெல்லாம் பேருக்கு எதிர்பாராது ஒரு லோன் கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சூப்பர் டைம் இருக்கப்படுறது தைரியமா இருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிலமை தாறுமாறாக மாறாக போயின்ட்டுருக்கேன் சார் என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின் இருக்கக்கூடிய நிலைமைகள் மேலே எந்த விஷயமே வந்து உங்களை தாண்டி போகாது கைவிட்டு போயிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே என்ற நாள் உங்கள் கைக்குள்ளே வரக்கூடிய ஏ கிளாஸ் டைமிங் அதனால் எதுவாக இருந்தாலும் உங்களால் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இன்றைய நாள் உண்டாகும் ஏனென்றால் சுக்ரன் குரு சூரியன் மூன்றுமே ரிஷபத்தில் உட்கார்ந்துருக்கிறது இன்றைய நாளுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அவர் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறது ராஜசம் கான்ஃபிடென்ஸ் அற்புதமாக இருக்கும் அதுவும் பெண்கள்லாம் கையிலே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருப்பீங்க எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நிற்பீங்க ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா உங்களை நம்பி பல காரியங்கள் கொடுப்பாங்க அது கண்டிப்பாக முடிச்சே தீருவீங்க வெரி 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 பொட்டென்ஷியல் பீப்புள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சாரத நபர்களுக்கு காதல் கைகூடும் தாம்பத்திய உறவு மேம்படும் ஹஸ்பண்ட் அனைவருக்குள்ள பேச்சுவார்த்தையே இருக்கு போட்டு வருவோம் நாட்டனஸ் லைஃப் மாதிரி காலையில் போவோம் நைட்டு வருவோம் வேலை முடிப்போம் தூங்குவோம் மடி எந்திரிச்சிருவோம் மானி இப்படி தான் போவோம் மனசு விட்டு பேசுகிற மாதிரி கூட எதுவுமே இருக்காது ரெண்டு நாள் ஆடம்பரமான விஷயங்கள் நடக்கும் மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கும் திடீர் சந்தோஷம் திடீர் பிரயாணம் திடீர் பண வரவுகள் எல்லாமே நடக்கும் நிறைய பேர் இன்றைய நாள் படத்துக்கெலாம் போயிட்டு வருவீங்க இசையை வந்து ரசிக்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் உங்களுக்கு உருவாக போகிறது அற்புதமாக இருக்குது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வீட்டில் பெண் குழந்தைகளால் உங்களுக்கு பயங்கரமான மகி மகிழ்ச்சி சந்தோஷம்லாம் ஏற்படும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாள் ஏன்னா யோக காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் இன்றைய நாள் சூரியனுடைய நட்சத்திரத்திலும் ராசி அதிபதியோட நட்சத்திர பயின்றார் பேசிக்கலி இன்றைய நாள் பிரயாணத்தினால் சந்தோஷம் உண்டு பெண்களால் சந்தோஷம் உண்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மகாலட்சுமி யோகத்தை கொடுக்க போறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க பாருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஜான் நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விலையுயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நிறைய பேர் கோவில் குளங்களுக்கு சென்று வருவது கோவிலுக்காக நிலத்தை தானம் பண்ணுறது கோவிலுக்காக பணம் தானம் பண்ணுறது இந்த மாதிரி எதாவது பண்ணுவீங்க ஏன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடுங்கிறது தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஏதோ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஐடென்டிட்டிக்காக நாலாம் பாவம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை ஆக்டிவேட் பண்ண நாலாம் பாவம் என்னென்னா நம்மகிட்ட இருக்கிற விஷயத்த மற்றவங்களுக்கு கொடுக்கறது நம்ம நிலம் நம்ம இடம் நம்ம வீடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே நல்ல விஷயம் நடக்கும் உங்கள் வீட்டில் பூஜை நடக்கலாம் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கலாம் சொந்த பந்தங்கள் கூடலாம் நீங்கள் சேர்ந்து ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக பங்கு பெறலாம் இந்த மாதிரிலாம் நடக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நல்ல விஷயத்துக்கு தானம் பண்ண போகிறீங்க செஸ்ட்டு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாக கூடிய பொன்னான ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் தைரியமாக இருக்கலாம் அம்மா கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி அவங்க எல்லாருமே உங்களை வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அலமேலும் மங்கத்தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி மனசு எப்பவுமே பரவச நிலையில் இருக்கிறது சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி எப்போவுமே ஜாலியாக இருப்பீங்க பயங்கர புகழ் எக்ஸ்ட்ரீம் புகழ் உங்களை பத்தி யாராவது சொன்னா உங்களை தெரியாதுன்னு சொல்ற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருமே எனக்கு தெரியுங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க உங்களை பத்தி நிறைய பேர் புகழ்வாங்க உங்களை கண்டா அவ்வளோ ஒரு ஈர்ப்பு அவ்வளோ பாசத்தை கொடுக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு ட்ரெண்டிங் நீங்கள் தான் அவ்வளோ அளவுக்கு நீங்கள் தான் வந்து மற்றவங்க மேலே ஈர்ப்பை கொடுப்பீங்க விற்பனையாளர்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் புதுசாக வண்டி வாங்க போகிறீங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது நிறைய பேருக்கு ஆரவாரமான கொண்டாட்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் ஆரஞ்சு நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக எல்லா விஷயத்தையுமே கையாளக்கூடிய சக்தி திறமை என்ற நாள் உருவாகிறது அதுவும் உங்கள் மனைவி சொல்பேச்சு கேட்டு இன்றைய நாள் நீங்கள் நடங்கள் அதே மாதிரி பெண்கள் நீங்கள் என்ன தோன்றதோ அதை பண்ணால் போகிறோம் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க ஏன்னா தெய்வம் உங்கள் கூட இருக்குது குலதெய்வத்துடைய அனுகிரகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் தனுசுர் ராசியை குறிக்கும் தனுசுர் ராசியில் ஒரு கிரகம் கிராஸ் ஆகின்னு இருக்குன்னா அந்த நாளில் பொதுவாகவே குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்குது அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் பொழுது உங்களுக்கு நீங்கள் என்ன செய்தாலும் ஜெயிக்கும் சிம்பிள் அது எப்படி சார் அவங்களுக்கு மட்டும் எல்லாமே வருது நமக்கு மட்டும் ஏன் சார் வர மாட்டேங்குது கேள்வி கேட்பீங்க வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கப்படுது கல்கண்டு சாதம் பண்ணி இன்றைய நாள் வந்து மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க அஷ்டலட்சுமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க நினைச்ச காரியங்கள் கைகோள் நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்க முடிவுகள் ரொம்ப தீர்க்கமாக இருக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும் அதே மாதிரி எல்லாராலையும் அங்கீகரிக்கப்படக்கூடிய அற்புதமான நாள் ஏன்னா சுக்கிரன் என்ற நட்சத்திரம் சூரியன் அவர் இப்போ சுக்கரனோடையும் குருவோடையும் சேர்ந்து இருக்கார் ரிஷபத்தில் ஆனால் இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எதிர்பாராத லாபங்கள் எதிர்பாராத பிரயாணங்கள் ஈஸியாக ஃப்ரீயாக நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அது ஞானமாக கூட இருக்கலாம் இந்த நாள் அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மக்கர ராசி இது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல செலவு பண்ணுவீங்க தூங்குறதுக்காக செலவு டிராவலுக்காக செலவு டிக்கெட் போடுறது அதே மாதிரி வீட்டில் ஒரு எல்லாருமே சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு பூஜைக்காக செலவு பண்ணுவீங்க நல்ல காரியங்களுக்கு செலவு பயணங்களுக்காக செலவு நிறைய பேர் காசி ராமேஸ்வரம் அயோத்தியா இந்த மாதிரி எல்லாம் போகணுங்கிறக்காக செலவு என்ன நாள் தூக்கம் இருக்காது சந்தோஷத்துக்கு செலவு நிறைய பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்ற நாள் ரொம்ப முக்கியமான நாள் எதை தொட்டாலும் லாபங்க பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இன்றைய நாள் சூரியன் போயின்னு இருக்கார் காலபிருஷனுக்கு ஒன்பதாம் வீடு பூராட நட்சத்திரம் ஓடின்னு இருக்கு ஸோ பேசிக்கலி இன்றைய நாள் உங்களுக்கு என்ன வேணுமானாலும் கிடைக்கும் இது கிடைக்காதுன்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது லாபஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும் பொழுது எந்த விஷயத்தையுமே நீங்கள் செய்யாமல் இருக்கிறது தான் பாவம் தயவு செய்து எதாவது ட்ரை பண்ணிங்கன்னா சக்சஸ் ஆகிடும் எதிர்பாராத தனலாபம் எதிர்பாராத வியாபாரம் எதிர்பாராத சந்தோஷம் எல்லாமே நீங்கள் பிளான் பண்ண மாதிரியே நடக்கும் பெண்களுக்கு அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறையா முதலீடுகள் போடுவீங்க வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழிலாளிகளுக்காக நிறையா முதலீடுகள் அவங்கள நீங்கள் நிறையா குஷிப்படுத்துவீங்க ஒருத்தரை நல்லா மேனேஜ் பண்ணால் தானே அவங்க நமக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க நம்மளை நம்பி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு இறங்கி நிறைய விஷயங்கள் செய்கிறோமோ அந்த மாதிரி அவங்களால நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ ஆல்வேஸ் கிவ் அண்ட் டேக் பாலிசி அவ்வளோதான் நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா நான் அதை பண்ணுறேன் நீங்கள் பாருங்களேன் உங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கீங்கன்னா வேலை செய்வாங்களா என்ன தேவைகளோ அது இன்றைய நாள் தொழிலாளிகளுக்கு நீங்கள் பூர்த்தி அடைவீங்க நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணுவீங்க நல்ல காரியங்களுக்காக பிரயாணம் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஜான் நிறம் ஆரஞ்சு நிறம் இன்றைய நாள் மூன்று ராசிகளுக்கு சூப்பராக இருக்கப்படுது நம்பர் ஒன் சிம்மம் நம்பர் டூ மேஷம் நம்பர் த்ரீ தனுசு எல்லாருக்குமே இந்த நாள் நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்ற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து விடுகிறேன் சர்வே ஜனா சுக்கினோ சமஸ்த சமஸ்தண்மங்களி புவன் குண்டுவந்து ததாஸ்திரன்றி